தன்னை தானே ஏமாற்றிக் கொள்வதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். அப்போ நம்ம பொருளை தொடக்கூடாதுன்னு அர்த்தம், தொடலாம், அது இறுகப்பட்டு கொடுக்கூடாது. இந்த சிந்தையை வந்தாவே அவனுக்கு செல்வெளிப்பு இருக்கும். அப்போ பிற உயிர்களுக்கு அறம் அதான் சார், பேராசி இல்லாமல் இருக்கணும். அந்த அறம் செய்வதற்கு என்ன வேண்டும்? சிறப்பறிவு வேண்டும். அந்த சிறப்பறிவு ஒரே நாள் வராது. சிறப்பறிவு என்றான் தண்டலம் பட்ட தொண்டே சிறப்பறி தொண்டு. அங்கே சிறிதும் தண்டலம் இருக்க முடியாது. எல்லார்த்தானே இருப்பான், எல்லார்த்தானாக இருக்கலாம், குற்றமில்லை. ஆனால் பொருளை இறுகப்பட்டுக்கொள்ள வந்த பொருளெல்லாம் தாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் உனக்கு அறத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த அறம் எதுக்கு செய்கிறான்றான். அந்த மாதிரி ஒரு நற்செயல்கள், நற்செயல் எதுன்னு கேட்டான், பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதே நற்செயல்கள். அது எந்த வடிவத்து வந்தாலும் சரி, ஒன்று அசியாசத்தாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு ஒரு சத்தம் ஒரு வீடு கட்டான், சத்தத்தை சத்தம் கட்டான், சாப்பிடு கட்டான். அந்த செயல் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது, இது பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். இது நமக்கு வந்த பொருளால் ஈட்டு செய்கிறோம். இதை நமக்கு வந்த பொருளை இது செய்கிறோம். தமக்கு வந்துவிட்ட பொருளை அறப்பணிகள் செய்வது என்பது சிறப்பறிவு. ஏன் செய்யணும்னா ஆண்மலாவும் பெறணும். ஆண்மான உயிர், லாபம்னா உயிருக்கு ஆக்கம் தேடி கொடுதல், உயிருக்கு ஆதாயம் தேடி கொடுதல். உயிருக்கு ஆதாயம் தேடி கொள்கின்ற ஆற்றல் அறிவு ஒன்றுக்கு வந்தாலே நிச்சயமாக உடம்பை பற்றி அறிவானவன். அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படணும். அப்போ அறம் செய்வது இந்த ஜென்மத்துக்கு தேவையான பாதுகாப்பும் அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான பாதுகாப்பும் அது மோட்சலாபத்தை பற்றியதுதான். ஆன்மாவுக்கள் ஆக்கம் தேடி கொண்டு ரெண்டு வகை உண்டு. ஒன்று இன்மை, இந்த இம்மை மறுமையில் இன்பகமாக வருவது ஒரு அறம். இம்மை மறுமை அற்று மும்மையாக வாழ்வு அடுத்த ஜென்மம், ஜென்மமே இல்லாத வாழ்த்துணும். ஜென்மமற்ற இனி பிறவாத வாழ்வு. ஆன்மாவுக்கு அக்கறை தெரிவிக்கிறது சிறப்பறிவு தான். இந்த ஆன்மா விடுதலை நோக்கி செய்வது தான் பேரறிவு. ஆன்மா விடுதலை நோக்கி செல்ல வேண்டும். ஆன்மாவுக்கு அக்கறை தெரிவித்து இம்மை மறு இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் நல்லது செய்து கொள்ளலாம், அதோட சிறப்பு தான். ஆனால் ஆன்மா விடுதலை நோக்கி செய்யப்படுகின்ற செயல் எதுவோ அது பேரறிவாட்டம் செயல். அப்போ அது அறம், அது தர்மம். அறத்துக்கு தூய்மை வேண்டும். அங்கே சொல்ல அறம் அறநெறி அற சிந்தையில் இருந்த நன்னறி, சிந்தையில் நல்ல மனசு, தூய மனசு மேலோங்க அதோடைய முடிவு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். அப்போ சிந்தனை உயர்ந்து விட்டது. யார் ஆசியால் இந்த வாய்ப்பு அறக்கடலாக இருக்கக்கூடிய தலைவன் திருவடியை தொடாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அறமாக உயிர் காக்கம் தேடிக்கிறாங்க. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொடுவது ஆன்மலாபம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.